ओम कांचीवासाय विद्महे शांतरूपाय धीमहि तन्नो चंद्रशेखरेन्द्र प्रचोदयात्। पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे। அஸ்ட்ரோ டெம்பிள்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய அன்பு வணக்கம். எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை அனுதினமும் பிரார்த்திப்பது உங்கள் ஜோதிடர் ரவீந்தரா. மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை இந்த காணொளி மூலம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சில தவிர்க்க இயலாத காரணத்தால் கடந்த 2 மாதங்களாக அடியேனால் யூடியூப் சேனலில் வீடியோ போட இயலவில்லை, மன்னிக்கவும். இந்த பதிவானது ஸ்ரீ பிலவ வருஷம் தை மாதம் ஆங்கில தேதி என்று பார்த்தால் 14/1/2022 முதல் 12/2/2022 வரை உள்ள காலகட்டம் மிதுன ராசி சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்பதைத்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். மாதம் பிறக்கும் பொழுது ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் செவ்வாய் கேத்து சந்திரன், தனுசு ராசியில் சுக்கிரன், மகரத்தில் புதன் சனி சூரியன், கும்பத்தில் குரு. இந்த மாத கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது 1ஆம் தேதி புதன் வக்ர ஆரம்பம், 3ஆம் தேதி செவ்வாய் தனுசு ராசிக்கு இடம்பெறுவதும், 16ஆம் தேதி சுக்கிரன் வக்ர நிவர்த்தி அடைவதும், 22ஆம் தேதி புத பகவான் வக்ர நிவர்த்தி அடைவதும், 30ஆம் தேதி சூரிய பகவான் மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு சுமார் 3:27 இடம்பெயர்வதும் இந்த மாதத்திய கிரக மாறுதல்கள். சூரிய பகவான் மகரத்தில் வரும் காலம் உத்தராயண புண்ணிய காலம். மகரம் முதல் கடகம் வரை உத்தராயணம், கடகம் முதல் மகரம் வரை தட்சிணாயணம். ஸோ அந்த வகையில் இது உத்தராயண புண்ணிய காலம். தை முதல் தேதியை பொங்கல் திருநாளாகவும் கொண்டாடும் வழக்கம் உண்டு. அந்த வகையில் பொங்கல் கொண்டாடும் அனைவருக்கும் என் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். கரும்பின் சுவை போல உங்கள் வாழ்வும் மலர, இனிதாக மலர எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். வாங்க பதிவுக்குள் செல்வோம். பதிவுக்குள் போகிறதுக்கு முன்னாடி, இதுவரை அஸ்ட்ரோ டெம்பிள்ஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் செய்யும் பொழுது ஒரு பெல் ஐக்கான் வரும். அந்த பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் தெரியும். அந்த ஆல் ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அஸ்ட்ரோ டெம்பிள்ஸ் டிவி சார்பாக போடப்படும் ஒவ்வொரு காணொலியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ எனவே நீங்கள் எதையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க பதிவுக்குள்ளே செல்வோம். மிதுன ராசி ராசிக்கு 7ஆம் இடத்தில் வக்ரம் பெற்ற சுக்கிரன். வக்ர நிவர்த்தின்றது இந்த மாதம் 16ஆம் தேதி. ஏன் ஆரம்பத்தில் உங்கள் ராசிநாதன் புத பகவானை சொல்லாமல் சுக்கர பகவானை சொல்கிறேன். நாம் அடிக்கடி சந்திக்கும் நட்புகள், உடன் பணிபுரிபவர்கள், ஆணாக இருந்தால் மனைவி, பெண்ணாக இருந்தால் கணவன், பங்கு செய்த தொழில் அதாவது பார்ட்னர்ஷிப்பில் செய்யக்கூடிய தொழிலில் பங்குதாரர்கள், இவர்கள் எல்லாமே 7ஆம் வீடு. அந்த வகையில் 7ஆம் வீடு அப்படின்னு சொல்லும்போது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. மற்றபடி நட்புகள் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கிறார்கள். திருமண விஷய பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு வகையில் சுக்கர பகவானுக்கு 2 வீடுகள், உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 12. 5ஆம் வீடு அப்படின்னு சொல்லும் பொழுது புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம். 12ஆம் வீடுன்றது விரயஸ்தானம், போகஸ்தானம். ஸோ அந்த வீட்டுக்குண்டான அதிபதி 7ஆம் இடத்தில் இருப்பதும், புத்திரக்காரகன் குரு பகவான் 9ஆம் இடத்தில், அதாவது 5க்கு 5ஆம் வீடு, ராசிக்கு 9ஆம் வீடு. ஏன்னா எந்த ஒரு பலன் சொல்லணும் அப்படின்னாலும் அந்த பாவத்தை நாம் ராசியாக லக்னமாக பாவிக்க வேண்டும். அந்த வகையில் அது லக்னமாக பாவித்தால் 5க்கு 3ஆம் வீடும் 5க்கு 5ஆம் வீடும் நிச்சயம் நாம் பார்க்க வேண்டும். 5க்கு 3ஆம் வீடு என்பது 7ஆம் வீடு, 5க்கு 5ஆம் வீடு என்பது 9ஆம் வீடு. ஸோ அந்த வகையில் 5ஆம் இடத்ததிபதி சுக்கர பகவான் 7இல் இருப்பதும், புத்திரக்காரன் குரு பகவான் அவர் உங்கள் வீட்டுக்கு 7ஆம் வீட்டுக்கும் உண்டான அதிபதியும் ஆகவே விளங்குகிறார், அவர் 9ஆம் இடத்தில் இருப்பதும்,
இந்த மாதம் புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை மிக மிக அதிகமாக காணப்படுகிறது. அதே போல இரண்டாவது குழந்தை வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் இந்த மாதம் மிக அற்புதமான மகிழ்ச்சியான செய்தியை கேட்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கிறது. திருமண விஷய பேச்சுவார்த்தைகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆறாம் இடத்துல செவ்வாய் கேத்து சந்திரன் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அது இருக்க, இரண்டாம் இடத்திற்கு உண்டான அதிபதி மிதுனத்துக்கு இரண்டாம் இடம் வந்து கடக ராசி, கடகத்திற்கு அதிபதி சந்திர பகவான். அவர் இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது அவர் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருப்பதா. கோல்டன் காஃப் சளி மற்றும் இருமல் தொந்தரவு இருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, மருத்துவரை நாட வேண்டியது நல்லது. அதே போல இடது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவர்கள் அது கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. வெளியில எங்கேயும் நீங்க சிட்டிக்குள்ள இருந்தீங்க, நீங்க இருக்கிற ஊருக்குள்ளே இருந்துட்டீங்க, வீட்டுக்கு போறதுக்கு லேட் ஆகும், நான் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு போறேன் அப்படின்லாம் வேண்டாம். இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது, வீட்டு உணவுகளை உண்பது நல்லது. என்றால் செவ்வாய் கேத்து சந்திரன் இடையும் பொழுது ஃபுட் பாய்சன் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. எனவே வெளியில சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. இல்லை நான் வெளியூருக்கு போயிட்டேன் அப்படின்னாலும் ஒரு நல்ல உணவுப் பொருளாக சாப்பிடுவது நல்லது. ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்றது மிக மிக நல்லது. படிக்கக்கூடிய மாணவர்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, அப் டு பிளஸ் டூ வரைக்கும் படிக்கிறாங்க அப்படின்னு மாணவர்கள் எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆகுவாங்க. கொஞ்சம் படின்னு சொன்னாலே டென்ஷன் ஆகுவாங்க, கோவப்படுவாங்க, படிக்காம உட்காந்துருப்பாங்க. ஸோ ஒரு ரெண்டு டைம் நீங்கள் படின்னு சொல்லிட்டு பின்னாடி வாட்ச் பண்ணுங்க, அது போதும். மிச்சபடி அவங்க வந்து தன்னுடைய படிப்பை அவர்களாகவே படிக்க ஆரம்பிப்பார்கள். அந்த வகையில் படிப்பில் எந்த பாதிப்பும் கிடையாது. அதே போல் உயர் படிப்பு படிப்பவர்கள், இப்போ கிராஜுவேட் ஆர் போஸ்ட் கிராஜுவேட் படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தன்னுடைய நிலையை உணர்ந்து நன்கு படிப்பார்கள். என்ன ஐந்து குண்டா நகர்பதி குருவோட வீட்டு இருக்கிறதுனால படிப்பு விஷயம் கேட்கவே வேண்டாம். நல்லா சுமாராக படிக்கிறவங்க கூட நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க. முன்னாடி 50-60 மார்க் வாங்குறவங்க கூட 80-90 மார்க் வாங்க ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு படிப்பில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை காணப்படுகிறது. அதே போல சுயமாக தொழில் செய்பவர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது 10ஆம் இடத்திற்குண்டான அதிபதி குரு பகவான் வந்து 9ஆம் இடத்தில், 10க்கு விரயஸ்தானமாக 9ஆம் இடத்தில் இருக்கிறார். 9ஆம் இடம் என்று பாக்யஸ்தானம். பாக்யஸ்தானத்தில் தனகாரகன் இருக்கும்பொழுது பணவரவு திருப்தியாக இருக்கும், ஓரளவு இல்லை நல்ல திருப்தியாகவே இருக்கும். ஆனால் உங்களுக்கு என்ன மனசுல தோணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா 10ஆம் இடத்திற்கு உண்டான அதிபதி 10க்கு விரயஸ்தானத்தில் இருக்காரு. இப்போ சுயதொழில் செய்கிறவங்களா அந்த சூழ்நில அவங்க வந்து கிளைண்ட் சென்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ வாடிக்கையாளர்கள் அப்படின்னு சொல்லும்போது 7ஆம் வீடு, 7ஆம் வீட்டுக்கு உண்டான அதிபதி 7க்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறதுனால புது புது கிளைண்ட்டு வரணுன்ற முயற்சிகள் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் பழைய கிளைண்ட்டை தக்க வைக்கணும் அப்படின்றதுக்கு இருக்கும். ஸோ சில வகையில் வந்து லாபத்தில் நஷ்டம் ஏற்படக்கூடிய அமைப்பும் காணப்படுகிறது. அதாவது உங்களுக்கு ப்ராஃபிட் தான். ஸோ இந்த ஒரு பொருளை வித்தினா எனக்கு 10 ரூபாய் ப்ராஃபிட்டு, இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா 7 ரூபீஸ் ப்ராஃபிட், அதாவது 3 ரூபான்றது அப்படின்னா லாபத்தில் நஷ்டமே தவிர உங்களுக்கு நஷ்டம் அல்ல. ஸோ சில விட்டு கொடுத்து வியாபாரம் பண்ணணும். ஸோ இந்த மாதம் நம்ம 7 ரூபா விற்கிறோம், அடுத்த மாதம் நம்ம 11 ரூபாய் விற்றுட்டு போயிட்டு இருக்கலாம் டிமாண்டை கிரியேட் பண்ணிவிட்டு. ஆனால் தேவை அப்படின்னு சொல்லும்போது அது அந்த சமயத்தில் நீங்கள் விலை கம்மியானாலும் யோசிக்க வேண்டாம். ஸோ வரும் வியாபாரத்தை நீங்கள் விட வேண்டாம். அந்த வகையில் லாபத்தில் நஷ்டமே ஒழிய மற்றபடி உங்களுடைய வியாபாரம், வியாபாரத்தில் அபிவிருத்தி, வியாபாரத்தில் பண வரவு என்பது நன்றாக இருக்கிறது. பார்க்கக்கூடிய உத்தியோகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது யார் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டீச்சிங் ப்ரொஃபஷனல் இருக்கிறவங்க, அதாவது பிரைவேட் டியூஷன் சென்டராக இருந்தாலும் சரி, ஸ்கூல் டீச்சராக இருந்தாலும் சரி, காலேஜில் லெக்சரர் ப்ரொஃபஸராக இருந்தாலும் சரி, ஸோ அவர்களுக்கு நிச்சயம் நல்ல பலனை தரக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த மாதம் இருக்கிறது. சார் என்னோட சொந்த ஊரை விட்டுட்டு நான் இங்கே தனியாக இருக்கேன் சார், இங்கே சாப்பிட்றதுக்கு எனக்கு முடிய சார், இந்த சாப்பாடு எனக்கு ஒத்துக்க மாட்டேங்குது, உடம்பேற சரியில்லாமல் இருக்குது, நான் சொந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கேட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இடமாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. அதே போல் இன்னும் இப்போ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் வந்து சனி பகவானோட வீட்டில் இருக்கார். ஸோ சனி பகவான் அப்படின்னு சொல்லும்போது அலுவலகத்தில் கடைநிலை ஊழியர்களும் இடைநிலை ஊழியர்களும், அதாவது உயர் அதிகாரிகளை தவிர்த்து மற்ற அனைவர்களுக்கும் நல்ல விதமாகத்தான் இருக்கிறது. அதுவும் ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கிறவங்க மிக அற்புதமான பலன்களை காணக்கூடிய ஒரு அமைப்பாக காணப்படுகிறது. 6ஆம் இடத்தில் கேத்து செவ்வாய் சந்திரன், இல்லை செவ்வாய் பகவான் என்ன பண்ணுறாருன்னா 3ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் வருகிறார்.
ஸோ ஆறாம் வீட்டுக்கு உண்டான அதாவது ஏழாம் வீட்டிற்கு வரும்பொழுது கலத்திர திருமண உடல் ஆரோக்கியத்தில் சில தொந்தரவுகள் ஏற்படக்கூடும். அதனால் கலத்திரம்னா என்ன சார்? இப்போ மிதுன ராசியில் பிறந்த ஆண்களாக இருப்பின் அவர்கள் மனைவிக்கும், மிதுன ராசியில் பிறந்தவர்கள் பெண்ணாக இருந்தால் அவர்களின் கணவனுக்கும் உடல் உபதிரவங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. கால் வலி, முட்டுக்கால் வலி, அதே போல் டயபெட்டிக் பேஷண்ட் இருக்கிறவங்க, இல்லை புதுசாக டயபெட்டிக் சுகர் டெஸ்ட் பண்ண அடிக்கடி கிரின்னஸ் வருது, கொஞ்சம் மயக்கம் வர மாதிரி இருக்குது, இப்போ சுகர் டெஸ்ட் எடுத்துக்க சொல்கிறாங்க பார்த்த கேட்டவங்கள்லாம் அப்படின்னு சொல்கிறவங்களும், ஸோ அது உங்களுக்கான உடல் நிலையில் அக்கறை கொள்ளுதல் நல்லது. மற்றபடி அதே போல் பெண்கள் செய்யும் தொழில் மிக அற்புதமாக இருக்கிறது. அவங்க என்ன தொழிலில் ஈடுபட்டாலும் சரி, மேனுஃபேக்சரிங் டிசைஸ், மார்க்கெட்டிங், சர்வீஸ் ஓரியன்ட் எதுவாக இருந்தாலும் சரி, அதனை அவங்களுக்கு மிக அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. இல்லை உங்கள் ராசிநாதன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் தேதியை வக்ர ஆரம்பம் அடைகிறார். சில குழப்பங்கள் மனசில் இருக்கும், பெரிதாக பயப்பட வேண்டாம். சினிமா துறையில் இருக்கிறவங்களை வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க நல்லது. பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் புதிய கற்பனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதம் கொஞ்சம் புதிய கற்பனையை போட்டு அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. அதனால் நீங்கள் வந்து ஏன்னா 12 இடத்துல ராகு பகவான் இருக்கும்போது நீங்கள் செய்த கற்பனை அனைத்தும் விரயமாகக்கூடிய அமைப்பாகவும் காணப்படுகிறது. ஸோ கலைத்துறை, சினிமா துறை இருக்கிறவங்க, நாட்டியத்துறை இருக்கிறவங்க, வாய்ப்பாட்டு, ஸோ இவங்க எல்லாமே வந்து இந்த மாதம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. வர்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டாம். இது சின்ன காம்படிஷன், நான் வந்து ஒரு கல்ச்சர் 3 hours ப்ரோக்ராம் பண்ணால் நான் 50,000 கேட்பேன், இவன் 25,000 தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்ல நீங்கள் தயவுசெய்து விட வேண்டாம். அது உங்களுக்கு எதிர்கால நல்பலன்களை நிச்சயம் அளிக்கக்கூடிய அமைப்பாக காணப்படுகிறது. உங்கள் ராசிநாதன் இந்த மாதம் 22ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். ஸோ மனக்குழப்பங்கள் நீங்கும். நல்ல தூக்கம் அப்படின்றது இந்த மாதம் இறுதி பகுதியில் நல்ல தூக்கம். இது வரைக்கும் தூக்கமே இல்லை சார், நான் படுத்தவுடனே தூங்குற ஆள் என்னவோ தெரில, தூங்கினா 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படியே கொட்ட கொட்ட முடிச்சுட்டு இருக்க, படுத்துட்டே முடிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்கள் எல்லாருக்கும் இந்த மாதம் இறுதி பகுதியில் நல்ல தூக்கம், அதன் மூலம் வரக்கூடிய உடல் உபதிரவங்கள் எல்லாமே போய், அதாவது தூக்கம் இல்லை அப்படின்னாலே கை கால் வலி, தலைட்ட தலைவலி, கழுத்து வலி இதெல்லாமே வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த தொந்தரவுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இறுதி பகுதி இருந்து 20 தேதி வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் படிப்படியாக சரியாக போயிடும், பயப்பட வேண்டாம். மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்க வண்டி வாகனத்தை செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க, மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது. மிதுனராசியை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மகாவிஷ்ணு வழிபாடு, அதாவது பெருமாள் வழிபாடு, திருப்பதிக்கு போகிறது, குலதெய்வத்தை வழி பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பெருமாள் வழிபாடு பண்ணுறது மிகுந்த நல்ல பலன்களை அளிக்கக்கூடிய வழிபாடாக அமையிறதுங்க. நன்றி, வணக்கம்.